அனைவருக்கும் வணக்கம். உலக யோகா தினத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. சற்று கால தாமதமாக வந்ததற்கு மன்னிக்கவும். ஏனென்றால் இன்று காலை ஏறக்குறைய 5:30 மணியிலிருந்து தொடர்ந்து நிகழ்ச்சிகள் மத்திய அமைச்சர் திரு வி கே சிங் அவர்களோடு மட்டுமே 4 நிகழ்ச்சிகள். அதற்கு பின்பு வடசென்னை போய்விட்டு அந்த மூலையிலிருந்து இந்த மூலைக்கு நான் உங்களின் அன்பின் ஈர்ப்பால் மிக விரைவாக வந்திருக்கிறேன் என்றால் உண்மையிலேயே சென்னையில் உள்ள டிராஃபிக்கில் வடசென்னையிலிருந்து பாரிஸை தாண்டி வடபழனிக்கு, வடசென்னையிலிருந்து வடபழனிக்கு இவ்வளவு குறுகிய நேரத்தில் வந்திருக்கிறேன் என்றால் இங்கே உங்களது அன்பும் ஆதரவும் தான் இவ்வளவு சீக்கிரம் என்னை இங்கே ஈர்த்தது என்று சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு இங்கே இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டாலும் சில நிகழ்ச்சிகள் மனநிறைவை தரும். அத்தகைய ஒரு நிகழ்ச்சி இது. இங்கே மரியாதைக்குரிய திரு சந்திரசேகர் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள் என்று எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னார்கள். சொந்த அனுபவத்தை அவர்கள் சொன்னார்கள் என்று. அதே போல மரியாதைக்குரிய ஆத்ம நம்பி அவர்கள் பேசும்பொழுது குருவை பற்றி சொல்லவில்லை, அவர் அனுபவத்தை பற்றி சொன்னார். அனுபவம் சொல்லும் பொழுது குருவின் வார்த்தைகளாக அதை அங்கே பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னார். நீங்கள் எல்லாம் திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள், உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். மரியாதைக்குரிய கண்ணதாசன் அவர்கள் அந்த முழு பாடல் எனக்கு நினைவில்லை என்றாலும் அவரிடம் கேட்கும் பொழுது கல்வி என்பது யாதன கேட்டேன் கற்றுப்பாரன்னு இறைவன் சொன்னான். குழந்தை என்பது யாதன கேட்டேன் பெற்றுப்பாரன்னு இறைவன் சொன்னான். அப்படி ஒன்றொன்றா சொல்லிக் கொண்டு வருவார். வாழ்க்கை என்பது யாதனை கேட்டேன் மணந்து பாருன்னு இறைவன் சொன்னான். எல்லாம் நானே செஞ்சு பார்த்துக்கணும்னா, நானே அனுபவிக்க வேண்டும் என்றால் இறைவனே நீ எதற்கு என்று கேட்டான். உடனே இறைவன் சொன்னான், அந்த அனுபவம் தான் நான் என்றான். ஆக அதுதான் அனுபவம் தான் இறைவன். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு அனுபவமாக இறைவன் வந்து அந்த அனுபவத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது இறைவன் அங்கே வியாபிக்கிறார். அதுவும் குறிப்பாக இன்று காலை கூட பல நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொண்டேன். இங்கே அருமை தம்பி பேசும்பொழுது சொன்னார் என்று சொன்னார்கள். பி டி செல்வகுமார் பேசும்பொழுது ஒன்றை சொன்னார்கள் என்று சொன்னார்கள், கூட்டம் அதிகமாக இல்லை என்று சொன்னார்கள். சொன்னதை காதில் விழுந்தது. அரசியல்வாதிலாம் என்னென்ன அங்கங்கே என்னென்ன சொன்னாங்களோ, நான் இல்லைனா கூட அங்கே என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி. ஏன்னா நான் ஒரு சின்ன அனுபவம் சொல்கிறேன், நான் டாக்டர்னு எல்லாருக்குமே தெரியும். சில நேரங்களில் நான் டாக்டர் நான் கூவி சொல்ல வேண்டியிருக்கேன். ஏன்னா என்னோட கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் இங்கே இருக்காங்க. ஒரு நாள் ட்ரெயினில் நான் போய் கொண்டிருந்தேன். டிடிஆர் வந்து இங்கேயும் ஓடுற. உடனே நான், ஏங்க இவ்வளோ குட்டி போன போடு, என்னங்க பதற்றமாக ஓடுறீங்க என்னங்கன்னு கேட்டேன். இல்லை, ஒரு அரசு அதிகாரி ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருந்தார், திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. ட்ரெயினில் யாராவது டாக்டருங்க இருக்காங்களான்னு தெரியும். என்ன தாண்டி நாலு வாட்டி போயிட்டேன். நான், என்னங்க நீங்கள் டாக்டரை தேடுறீங்க, நான் டாக்டர் தானேங்க, என்னங்க நாலு வாட்டி, நீங்கள் டாக்டரா, நீங்கள் பிஹெச்டி டாக்டர் இல்லையா, உண்மையான டாக்டரா அப்படின்னு கேட்டேன். அட கடவுளே, நான் நீங்கள் நாலு வாட்டி போகிறதுக்குள்ளே என்கிட்ட முதலே சொல்லியிருந்தீங்கன்னா நான் அந்த பேஷண்ட்டை தான் காப்பாற்றிருப்பேன். போய் பார்த்து பிபி ரொம்ப லோவாக இருந்து, பல்ஸ் ரொம்ப லோவாக இருந்து, டிப்பிக்கல் ஹார்ட் அட்டாக்னு சொல்லி திண்டுக்கல்லில் ட்ரெயினை நிற்க சொல்லி அவரை அங்கே ஆம்புலன்ஸ் வர சொல்லி அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் பண்ணி அப்புறம் அவரை திருப்பி என்ஜிஓலாம் பண்ணி அப்புறம் சரியாயிடுச்சு. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணேன். ஆக ஒரு மருத்துவர் என்று சொல்லி தான் நான் சொல்லிக்கணும். இங்கே கூட சொன்னாங்க, சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து தானாக தெரியுது, ஆனால் யோகா போன்ற நல்லதை நம்ம சொல்லி தெரிய வைக்கணும்னு. தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, மோரை கூவி தான் விற்கணும், கல் உட்கார்ந்த இடத்துல விற்றுறோம் அப்படின்னு மாதிரி. நாம் என்ன பண்ணுறது, அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. அதனால் நான் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன். உயர்கல்வி படிக்கும் பொழுது
ஒரு எக்ஸிபிஷன் வச்சாங்க, பெண்களுக்கான ஒரு எக்ஸிபிஷன் வருது அப்படின்னு உடனே நான் பெண்கள் நலம் தான் படித்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் மேடம்கிட்ட போய், மேடம் பெண்கள் நலத்திற்கு பெண்களுக்குன்னு ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. இப்போல்லாம் எக்ஸிபிஷன் ரொம்ப சாதாரணம் வச்சு, 10-15 வருஷத்துனால நான் படித்து கொண்டு இருந்த நேரத்தில், மேடம் பெண்களுக்குன்னு ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது, நாம் பெண்கள் நலம் படிக்கிறோம், அப்போ தான் இந்த ப்ரிவென்டிவ் கேன்சர் ப்ரிவென்ஷனை பற்றி நிறைய புக்ஸ்லாம் வரும், நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லாம் நடத்தணும். அதனால் பெண்களுக்குன்னு ஒரு எக்ஸிபிஷன் நடக்கும் பொழுது நாம் அதில் பெண்கள் நலத்திற்குன்னு ஒரு ஸ்டால் போட்டோம்னா, நமக்கு பெண்களுக்கு உள்ள நோய்களை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தடுப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும். அதனால் நாங்கள்லாம் போய் ஒரு ஸ்டால் போடுறோன்னு உயர்கல்வி படித்த போஸ்ட் கிராஜுவேட்ஸ்லாம் போய் கேட்குறோம். உடனே எங்கள் மேடம் சரி நல்ல ஐடியா அப்படின்றாங்க. உடனே அந்த எக்ஸிபிஷன் ஹாலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க 4 லட்சம் பெண்கள் வருவாங்க 10 நாளில், அதனால் ஒரு 4 லட்சம் பேருக்கு நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிஜிஸ் எல்லாம் உட்காந்து நைட்டெல்லாம் உட்காந்து கலர் கலராக படம், பிரஸ்ட் கேன்சர் மார்பக புற்றுநோயை எப்படி தடுப்பது, கர்ப்பப்பை புற்றுநோயை எப்படி தடுப்பது, ஆரம்பத்திலே எப்படி இதுக்கு டெஸ்ட் பண்ணுறது, என்னென்ன அறிகுறிகள் வரணும், ஒரு 2 நாள் இரவு பகல் உட்காந்து கலர் கலராக படம் போட்டுட்டு அங்கே எல்லாம் டிஸ்பிளே பண்ணியாச்சு. டிஸ்பிளே பண்ண உடனே முதல் நாள்லேருந்து பிஜிஸ் எல்லாம் கோட்டு ஸ்டெத்து எல்லாம் போட்டு அங்கே உட்காந்தாச்சு. எங்களோட கனவு என்னென்னா, இதை பார்த்த உடனே பெண்கள் எல்லாம் வருவாங்க, கேன்சர்லாம் இப்படிலாம் வரும், நீங்கள் எல்லாம் ப்ரிவென்டிவாக இருந்துக்கோங்க, விழிப்புணர்வோடு இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லலான்னு பிஜிஸ் எல்லாம் நல்ல கோட் சூட்லாம் போட்டுட்டு, கோட் எங்களோட வெள்ளை கோட் போட்டு ஸ்டெத்தெல்லாம் போட்டு உட்காந்துருக்கும். இந்த பெண்கள் வருவாங்க, நாங்கள் எங்கள் ஸ்டாலு இந்த பக்கம் சேலைக்கடை, இந்த பக்கம் நகைக்கடை, இப்படி வருவாங்க. சேலை இப்படி போட்டு பார்ப்பாங்க, அப்படி போட்டு பார்ப்பாங்க, விரித்து போட்டு பார்ப்பாங்க, நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. உடனே நாங்கள் எல்லாம் ரொம்ப அலர்ட்டாக, சரி அடுத்தது நம்ம ஸ்டாலுக்கு வரப்போகிறாங்க அப்படின்னா, அந்த சேலையில் நாளை வாங்கிட்டு ஏதோ பார்க்கக்கூடாத இடத்த பார்த்துட்ட மாதிரி விடு 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 விடுன்னு இதை தாண்டி நகைக்கடைக்கு போயிடுவாங்க. அப்புறம் நகையை போட்டு பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அப்படியே போயிடுவாங்க. நாங்கள் ஒருவேளை நகைக்கடையை முடிச்சுட்டு எங்ககிட்ட வருவாங்கன்னு பார்த்தா எங்ககிட்ட வரமாட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு பேட்ச் பெண்கள் வருவாங்க, சேலையை பார்ப்பாங்க, ஏதோ பார்க்கக்கூடாது தீண்டத்தகாத ஒரு பகுதி கிடுகிடுகிடுகிடு எங்களை தாண்டி போயிடுவாங்க. அட கடவுளே, இந்த உடம்பு நல்லா இருந்தால் தானே இந்த சேலையை கட்டிக்கலாம், இந்த நகையை போட்டுக்கலாம், எங்களை ஏங்க நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க அப்படின்னா, அதுதான் உலகம், அதான் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கோம் அப்படின்னா அதுதான் காரணம். ஏன்னா உடம்பை பற்றி, அதுவும் இந்தியாவில் வளர்ந்து வரும் நாடில் விழிப்புணர்வும் தடுப்புணர்வு தான் முக்கியம். ஏன்னா நான் ஒரு நாள் எனது நோயாளிகளை பார்க்க போய் கொண்டிருந்தேன், இப்போ நோயாளிகள்லாம் பார்க்கறதில்ல ரொம்ப, ஏன்னா அரசியலில் முழு நேரமாக ஈடுபட்டேன். நோயாளிகளை பார்க்க போகும்போது ஒரு நோயாளி ரொம்ப கவலையாக இருந்தார். ஆனால் அவரை பார்த்துட்டு சொன்னேன், ஏங்க இப்படி இருக்கீங்க, என்னாகுமோன்னு கவலைப்படாதுங்க அப்படின்னு. உடனே அதுக்கு அந்த நோயாளி சொன்னார், என்னாகுமோன்னா கவலைப்படலை டாக்டர், எவ்வளோ ஆகுமோன்னு தான் கவலையாக இருக்கு அப்படின்னு. அப்படி எவ்வளவோ ஆகி ஏன் அதை பண்ணணும். ஆக நம்ம அதை உடம்ப நல்லா ஆக்கிக்கிட்டா, ஒருத்தர் வந்து சொன்னார், எனக்கு நான் பிரயோஜனமே இல்லைங்க, எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சுங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை என்னால் அப்படி. உடனே அந்த ஞானி சொன்னார், உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணும், எனக்கு மதிப்பே இல்லைங்க அப்படின்னார். ஹார்ட் அட்டாக் வந்து எவ்வளோ செலவு பண்ணும், 5 லட்சமா செலவு பண்ணும், கை உடஞ்சா எவ்வளோ செலவு பண்ணும், அதுக்கு ஒரு 2 லட்சம் செலவு பண்ணும், கிட்னி ஃபெயிலியர் ஆனால் எவ்வளோ செலவு பண்ணும், ஒரு 5 லட்சம் செலவு பண்ணும், காலில் வீக்கமாக இருந்தால் என்ன செலவு பண்ணணும், கண்ணு திரியுது கேட்ராக்ட் வந்தால் என்ன செலவு பண்ணணும், ஒரு ஒரு ஆர்கனும் டிசீஸ் வந்ததுன்னா எவ்வளோ செலவாகும், எவ்வளோ செலவாகுன்னு ஏறக்குறைய 1 கோடி ரூபாய் செலவாகும் எல்லாம் சேர்த்தா. அப்போது இந்தந்த உறுப்பு சரியாக வேலை செய்யலைன்னா அதுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு மொத்தமாக 1 கோடி ரூபாய் ஆகும். இப்போ எல்லாம் ஒழுங்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னா உடம்போட மதிப்பு என்ன, 1 கோடி ரூபாய் மதிப்பு உடம்பை வச்சுக்கிட்டு என்கிட்ட மதிப்புள்ளது எதுவுமே இல்லை, ஆனால் எனக்கு ஒன்றுமே செய்ய தெரியலன்னா கையும் காலும் எல்லாம் நல்லா இருக்கும்போது உழைச்சி சாப்பிட வேண்டியது தானே. மீரா சொல்வார், வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் அத்தனையும் மூலதனம். வெறுங்கைன்னு பார்த்தா இது வெறுங்கை தான், இந்த விரல்கள் அத்தனையும் மூலதனமாக இதை வைத்து எவ்வளவோ சம்பாதிக்கலாம், ஆனால் அந்த விரலை மடக்கி நீட்ட முடியணும், அப்போதான் இது மூலதனமாக ஆக முடியும். ஆக நம் உடலை, இது அவங்க ஐயா சொல்லும்போது பேசினாங்க, இப்பொழுது நம் தமிழ் இது யோகா என்பது வடநாட்டுது மட்டும் இல்லை, ஒரு மதம் சார்ந்தது அல்ல, இது உடல் சார்ந்தது, இது சமுதாயம் சார்ந்தது, அது மட்டுமல்ல
இது ஒரு மதத்திற்குள்ளே அடைத்து இதை நாட்டில் இதை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் கொண்டு வந்துவிடக்கூடாது என்பதெல்லாம் போய் மனதிற்கு மகிழ்ச்சியாக, அதாவது நம்ம மரியாதைக்குரிய ஆத்ம நம்பி பேசும்பொழுது சொன்னார், இந்தியாவை பற்றி சொன்னார். வெளிநாட்டுக்கு போகும்போது இந்தியாவின் மரியாதை எப்படி இருக்கிறது என்று. அதற்கு காரணம் நம்முடைய கலையும் பண்பும் கலாச்சாரமும் தான். அதாவது காந்தி பற்றி படம் எடுத்தாங்க, உங்கெல்லாம் தெரியும், அட்டன்பரோ காந்தி படம் தெரியும். அதில் காந்தியாக நடித்தவர் கூட இவர் வெளிநாட்டுக்காரர் தான். இது காந்தி படம் எடுக்கும் பொழுது அந்த படக்குழுவினர், இப்போ உங்களுக்குலாம் படக்குழுவை பற்றி நல்லா தெரியும், படக்குழுவினர் அப்படியே வந்து இந்தியாவிற்கு வந்தார்கள். இந்தியாவிற்கு வந்த உடனே ஏன் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்து, எல்லாமே நடிக்கிறவங்கெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க, படமும் வெளிநாட்டில் தான் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு இந்த குழு ஏன் இந்தியாவிற்கு வருகிறதுன்னு உடனே அந்த குழு டைரக்டர் சொன்னார், கஸ்தூரி பாய் காந்தியாக நடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பெண் வேணும், அதுக்காக தான் நாங்கள் இந்தியாவிற்கு வந்தோம், கஸ்தூரி பாய் சம்மந்தப்பட்ட ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அவர்கள் சம்பந்தப்பட்ட படத்தை வந்து அந்த காட்சிகளை நாங்கள் இந்தியாவில் படம் எடுக்கணும்னு வந்தோடு. உடனே எல்லோரும் கேட்டார்கள், ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், கஸ்தூரி பாய் காந்தி, காந்தியே வெளிநாட்டுக்காரராக நடித்தாச்சு, டைரக்ட் பண்ணுறவர் வெளிநாட்டுக்காரர், தொழில்நுட்பம் வெளிநாட்டுடையது, எல்லாம் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது கஸ்தூரி பாய் காந்தியாக நடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு பெண் வேணும்னு இந்தியாவிற்கு இந்த படக்குழுவே வந்திருக்கிறீர்களே, கஸ்தூரி ஏன் காந்தி மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது ஏன் கஸ்தூரி பாய் காந்தி மாதிரி ஒருவங்க கிடைக்க மாட்டாங்க, ஆக நீங்கள் அவர்களை தேர்ந்தெடுத்து நடிக்க வைத்திருக்க வேண்டியது தானே, மேக்கப் தானே எல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த படக்குழுவினர் சொல்கிறார்கள், கஸ்தூரி பாய் போல நடிக்க வேண்டும், நடிப்பதற்கு கூட இந்திய பெண்களுக்கு இணையான பெண்கள் வெளிநாட்டில் கிடைக்க மாட்டார்கள், நடிப்பதற்கு கூட, அதுதான் இந்த நாட்டின் கலாச்சாரம். இந்த நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோகா, தூங்கும்போது யோகா, படுக்கும்போது யோகா, எல்லாம் சொன்னாங்க. பெண்கள் அவர்கள் யோகிகளாகவே, ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கை முறை, அம்மி அரைப்பாங்க, பெருக்குவாங்க, தொடைப்பாங்க, எல்லாமே யோக முறை தான். ஆக இன்னொன்று, அந்த பெண்கள் தியாகத்தினால்தான் தங்களது குடும்பத்தையே அவர்கள் பாதுகாத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான். இந்த யோகக்கலை என்பது ஒரு சிகிச்சை முறை மட்டுமல்ல, ஒரு தடுப்பு முறை. ஒரே நேரத்தில் உடலையும் உள்ளத்தையும் நல்ல முறையில் பாதுகாக்கிறது என்றால் அது யோக முறைதான் என்பது உலகம் அறிந்து சொல்லி இருக்கிறது. அதாவது நம்மகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, இது நம்ம கலைன்னா நாம் ஒத்துக்க மாட்டோம், உலகம் 178 நாடு சேர்ந்து இது யோகான்னு ஒத்துக்கிட்டு இன்டர்நேஷனல் யோகா டேனா கொண்டாடுவோம், நேஷனல் யோகா டேனா கொண்டாடுமா. நான் இந்த புக்கு கடைக்கு ஒன்று போவேன், பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு ஒரு புக் கடை உண்டு. அந்த புக்கு கடையில் போனால் எல்லாம் சிக்கன் சூப், மதர் சிக்கன் சூப், ஃபாதர் சிக்கன் சூப் அப்படிலாம் இருக்கும். என்னன்னு கேட்டால் அது பிரித்து பார்த்தா நம்ம நாட்டில் உள்ள இந்த விஷயத்தை படித்து அதை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதான் சிக்கன் சூப்பாக கொடுப்பான், அதை நம்ம படிப்போம். ஆனால் திருக்குறளையும் நாலடியாரே நம்ம படிக்க மாட்டோம், ஏன்னா அது நம்ம கதை, நம்ம கதைன்னா நமக்கு இலக்காகும். அது மாதிரி தான் யோகா மாதிரி ஒரு கலை. நான் அதனால்தான் இன்றைக்கி ஒரு கல்லூரி மாணவர்கள்ட்ட பேசும்பொழுது சொன்னேன், உங்களுக்கு டயபெட்டிஸ் வரும்னு சொன்னால் கேட்க மாட்டீங்க, ஹைப்பர் டென்ஷன் வராதுன்னா கேட்க மாட்டீங்க, ஆனால் இளமையாக அழகாக யோகா செய்தால் இருப்பீர்கள் என்றால் எல்லோரும் கேட்பீர்கள். அதனால் இளமையாக அழகாக இருப்பீர்கள் யோகா செய்தால் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்து சின்ன குழந்தைங்களாம் இருந்து கைத்தட்ட ஆரம்பித்தார். அதனால் இங்கே ஏற்கனவே நான் தாமதமாக வந்தேன், அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆனாலும் இங்கே பூஷன்ஜி அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு மனவள கலையே தெரிந்தவர்கள். அவங்களை பார்த்தோடனே ஒரு அமைதி வந்துடும், சரி ஏதோ பூஜை கீஜை பண்ணி நம்மளை அமைதிப்படுத்திடுவார் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இங்கே வந்து பாஸ்கர் அவர்கள், சித்த மருத்துவர் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு மருத்துவம், நாங்கள் ஒரு மருத்துவம், எல்லாமே மருத்துவராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக தடுப்பு முறை என்பது மிக மிக அவசியம். அதாவது ஒரு டாக்டரோட வரவேற்பு அறையில் ரெண்டு பேர் உட்கார்ந்துருந்தாங்க, பல் டாக்டர், உள்ள டாக்டர் பல் பிடுங்கினார். உடனே ஒரே சத்தம்,
உடனே வெளியிருந்தவர் கேட்குறார், என்ன டாக்டரோட ரூமுக்குள்ளே சத்தம் கேட்குதுன்னு. இல்லை டாக்டர் இப்போ பல் பிடுங்குறார் அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழித்து சத்தம் ரெண்டு மடங்காக கேட்குது. வெளியே இருந்தவர் கேட்குறாரு, டாக்டர் தான் பல்லை பிடுங்கிட்டார், இப்போ என்ன சத்தம் அதிகமாக கேட்குது, பல் பிடுங்கின டாக்டர் இப்போ பில் பிடுங்குறார், அதனால் அதிகமாக சத்தம் கேட்குது. ஆக இதையெல்லாம் இல்லாமல் பண்ணணும்னா நாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். எவ்வளவு கலை தெரிஞ்சாலும் எனக்கு சில பேர் எல்லாம் உடல் நலம் சரியில்லாமல் படுத்திருக்கும் பொழுது மிகுந்த கவலை அடைவேன். ஏனென்றால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே இவங்கெல்லாம் என்ன கலை, இந்த பாடுகின்ற வாய் ஏன் இப்படி சும்மா இருக்கிறது, பேசுகின்ற இந்த நாக்கு ஏன் இப்படி துவண்டு போய் கிடக்கிறது, ஆடுகின்ற இந்த கால்கள் ஏன் இப்படி துவண்டு போய் கிடக்கிறது, எழுதுகின்ற இந்த கைகள் ஏன் இப்படி துவண்டு போய் கிடக்கிறது. ஆக எவ்வளவுதான் நாம் திறமைசாலியாக இருந்தாலும் இந்த உடம்பு, இதை மூச்சை பற்றி சொன்னாங்க, மூச்சு தான் எல்லாம், மூச்சு இல்லைன்னா போச்சு அவ்வளோதான், ஒன்றுமே இல்லையே. ஆக இந்த உடம்பை நாம் அதில் வந்து கவனம் செலுத்துறதே இல்லைங்க. நான் ரொம்ப பிஸிங்க, எனக்கு சாப்பிட நேரம் கிடையாது, எனக்கு எக்ஸசைஸ் பண்ண நேரம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் திடீர்னு உடம்பு ஸ்ட்ரைக் பண்ணிச்சுன்னா ஒரே ஸ்ட்ரைக்கு தான் இல்லையா. ஸ்ட்ரைக் பண்ணுற வரைக்கும் ஏன் நம்ம விடணும். அதே போல் தான் இங்கே சிகரம் சந்திரசேகர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் உங்கள் சகோதரியாக இங்கே வந்து உங்களோடு இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தன்னம்பிக்கையோடு உடல் நலத்தோடு பிரச்சனைகள் வராமல் இல்லை. இங்கே மரியாதைக்குரிய சந்திரசேகர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், பி டி செல்வகுமார் அவர்கள் அமர்ந்திருக்கிறார், வெங்கடேசன் தம்பி இருக்கிறார். யார் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதில் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. ஆனால் உடலை உறுதி செய்து நாம் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தால் இதில் எந்தவித பிரச்சனை இல்லை. மனதை மட்டும் மகிழ்ச்சியாக வைத்திருங்கள். எதற்காகவும் மகிழ்ச்சியை காம்ப்ரமைஸே செய்யாது. மகிழ்ச்சியை தொலைத்து விட்டு அப்புறம் என்ன வாழ்க்கை இது? சிரிப்பை தொலைத்து விட்டு சொன்னாங்க, அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் ரெண்டு நாளைக்கு முன்னால் யோகா மத்திய சென்னையில் எங்களுக்கு பீச்சுக்கிட்ட ஒரு யோகா சொல்லித்தரேன் நான். அவர் என்ன இப்போ சிரிங்கன்றார், இல்லை ஹாஹாஹான்னு சிரிக்கிற, அது ஒரு யோகா. ஆக செயற்கையாக சிரிக்க வேண்டிய ஒரு அவல நிலைக்கு இன்று நாம் தள்ளப்பட்டு விட்டோம். சாதாரணமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தால் நமக்கு அது வேண்டியதில்லை. ஆக சிரித்து கொண்டே இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எத்தனை பிரச்சனை வந்தால் நாம் உடம்பு மற்றும் உறுதியாக இருந்தால் வேர்கள் போல பிடித்து கொண்டிருந்தால். எனக்கு ஒரு கவிதை ரொம்ப பிடிக்கும். எந்த துறையாக இருந்தாலும் அதில் சேலஞ்சஸ் வரும், ஆனால் அதை நாம் உறுதியாக எதிர்கொண்டு உடல் ஆரோக்கியத்தோடு மன ஆரோக்கியத்தோடு எதிர்கொள்ளும் பொழுது அதுதான் வாழ்க்கை. அதாவது அந்த கவிஞர் பாடுகிறார், வேலிக்கு வெளியே தலையை நீட்டும் எனது கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே. அதாவது எல்லா துறையிலும், அரசியல் துறையாக இருக்கலாம், திருமா துறையாக இருக்கலாம், எழுத்து துறையாக இருக்கலாம், ஒரு ஆர்டினரி ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், ஒருத்தங்க வளர்ந்தா தோட்டக்காரன் என்ற மேலதிகாரி அவர்களை தட்டி வைப்பான். அதே மாதிரி தான் அந்த மரம் வளருது, வேலிக்கு வெளியே தலையை கிளைகளை நீட்டின உடனே அவன் வெட்டுவான், என்னை மீறி வளர்றியான்னு வெட்டுவான். இது எல்லா இடத்துலையும் நடக்கும், வீடு கூட மாமியார் மருமகள் கூட அதான் பிரச்சனை. அதுக்கு அவன் பாடுறான், அந்த கவிஞர் பாடுகிறார், வேலிக்கு வெளியே தலையை நீட்டும் எனது கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே, பூமிக்கு அடியே நழுவும் எனது வேர்களை நீ என்ன செய்ய முடியும் என்று கேட்டான். எவ்வளவு வேணாலும் கிளையை வெட்டு, தலையை கூட வெட்டு, ஆனால் வேர்கள் அழி அங்கே ஆழமாக பதிந்து உறுதியாக நிற்கும் பொழுது துளிர் விட்டு விடலாம். எவ்வளவு பெரிய மரமாக கூட மறுபடியும் துளிர்த்து விடலாம், அதுதான் வாழ்க்கை. ஆக மனதை உடலை உறுதியாக, வேர்களைப் போல உறுதியாக நாம் இருப்போம், மரங்களைப் போல ஆழ விழுதுகளை விட்டு வளர்வோம் மகிழ்ச்சியாக. அதுதான் இந்த யோகா தினத்தின் செய்தி என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருமே வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.